శృతిస్మృతి పురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాద శంకరం లోకశంకరం. అపార కరుణాసింధుం జ్ఞానదం శాంత రూపిణం శ్రీ చంద్రశేఖర గురుం ప్రణమామి ముదాన్వహం. గురుం నామ్నా మహిమ్నా చ శంకరో యో విరాజతే తదీయాంగ్రి గలంద్రేణు ప్రణాయాస్తు నమో నమః. శృతిస్మృతి పురాణాలాం உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணைக்கு ஆலயமா இருக்க. அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணுங்க. குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடு சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பெரியவர் சொன்னார். அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியான குடும்பத்துக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும், மனுஷ பிரயத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை தான். ஜெய் ஜெய்சங்கர் ஹர சங்கர். நமஃ பார்வதி பதயே. பாடல்புத்த க்ஷேத்திரங்களுக்குள்ள திருநல்லம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. இந்த திருநல்லம்ங்கிற க்ஷேத்திரத்தில் சுவாமிக்கு உமாமகேஸ்வரர்னு பேர். அங்கே ஒரு நடராஜ சன்னிதானம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி கும்பகோணத்தில் குடமுக்குன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, அதுதான் கும்பேஸ்வரன் பேர். குடந்தை கீழ்கோட்டம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, அதுக்கு நாகேஸ்வரன் பேர். இந்த நாகேஸ்வர சுவாமி கோவிலில் நடராஜா பெரிய நடராஜா. இப்போ எழுந்திரில் பண்ணோம்னா ஒரு பேர் வேணும். அந்த நடராஜாவிலும் பெரிய நடராஜா திருநெல்லம்ங்கிற ஒரு க்ஷேத்திரத்தில். அந்த நடராஜா அந்த இடத்துலேருந்து புறப்பாடு பண்ணுறதே கிடையாது. இப்போ எந்த சோழருடைய காலத்தில் எழுந்துள்ள பண்ணாலும் தெரியல. அவ்வளோ பெரிய நடராஜா திருநெல்லம்ங்கிற க்ஷேத்திரத்தில், அதாவது உமாமகேஸ்வருடைய க்ஷேத்திரத்தில். அந்த நடராஜாவுக்கு அந்த இடத்துல வச்சு அபிஷேகம் பண்ணுறது தவிர வேறு எழுந்துள்ள பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லாத அவ்வளோ பெரிய அமைச்சு. அந்த திருநெல்லத்துக்கு பக்கத்தில் ஒரு ஒரு மைல் ஒன்றரை மைலுக்கு கேட்க ஒரு குளத்தங்கரையில் ஒரு சிவலிங்கம் இருந்து, அந்த சிவலிங்கத்துக்கு நான் அப்படியே போயின்னு இருந்தேன். போயின்ற ஒரு வழியில் தனியாக ஒரு சிவலிங்கம் இருந்தாங்க. அங்கே அந்த திருநெல்லங்கிற ஊரில் இருக்கிற கொஞ்சம் நிலம் உள்ளவராக கூட வந்துட்டு இருந்தார். மறுபார்த்து குளம் என்ன இருக்குது, இந்த சூரியம் ரொம்ப பிராச்சீனமாக இருக்குது, ஏதான ஒரு சின்ன கோவிலாவது கட்டி யாராலும் முடிஞ்சு வாழ்றதுதான், அதுக்கு பூஜை ஏற்பாடு பண்ணா தேவையில்லை அப்படின்னு பிரஸ்தாபம் பண்ணிங்கன்னா இதையாவது சேர்ந்து இசைதான் செய்வோம்ட்டு வேண்டு இருந்தார். செய்யலாம்னு மனசில் திறனும். அவர் அந்த ஊர் ஒரு அவருடைய ஊர் திருநெல்லங்கிற ஊர் வருது. திருநெல்லங்கிற ஊருக்கு தான் இப்போ தேவாரங்களில் பாடல் சொல்கிறப்ப திருநெல்லம்னு சொல்கிறது. உலக வழக்கத்தில் அதுக்கு கோனேர் ராஜபுரம்னு பேர். அதுக்கப்புறம் கோனேர் ராஜபுரமும் தவறுபுரம் இருக்கும் சொல்லி இருக்கு. அதுதான் திருநெல்லம்னு க்ஷேத்திரத்து பேர். அந்த ஊரார் எல்லாரும் அந்த க்ஷேத்திரத்தை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறேன். ஒரு ஊர்லேயும் அவ்வளோ வேணா கொண்டாடுறல, அவ்வளோ வேணா கொண்டாடுறேன். இந்த ஊராருடைய கட்டளைகள் நிறைய செய்து நிறைய வேத பாராயணம் தேவாரம் கல்யாணோத்சவம் அது அவ்வளோ நன்னா கொண்டாடின்ட்டுருக்கேன். அந்த க்ஷேத்திரத்தை திருநெல்லத்தை இதுக்கு பக்கத்தில் தான் பண்ணுற மாதிரி ஒரு குளமும் ஒரு சூழ்நிலையும் இருந்து இதுக்கும் கொஞ்சம் யாரும் பூஜை பண்ணா தேவையில்லை. ஒரு சின்ன கோவிலாக கட்டி ஏதாவது குடி செலவு போட்டு பூஜை பண்ணா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரின்னு சொன்னார். அப்புறம் வந்து அப்படி இருக்கிறப்போ அந்த ஊரில் ஒருத்தர்
அதுக்கு ₹1,000 நடராஜாவுக்காக நடராஜாவுக்காக எழுதி சொன்ன அவர் எழுதி வச்சுட்டு காலகட்டப்பட்டிருக்கு. அது அப்படியே வட்டி நடராஜாவுடைய ஒரு அபிஷேகத்துக்கு அந்த நடராஜா பெரிய நடராஜா உலகத்துள்ள பெரிய நடராஜா இந்த திருநெல்வேலி நடராஜா அந்த கிராமத்தில் அதிக சின்ன கிராமம் தனி கிராமம் அந்த கிராமத்துக்கு ஒரு தனி சிவங்கோவில் அதில் இருந்திருக்கு. இப்போ எல்லாமே இடிஞ்சு இல்லைங்க மாதம் இருந்திருக்கு. கிராம தேவத்து கோவில் அதுக்கு ஒரு தெரு ஒரு சில கொஞ்சம் நிலம் அந்த கிராமத்துக்கு எல்லாம் இருந்தது. அந்த நிலம் வந்து விற்கிறதுக்கு வந்து விற்பனைக்கு வந்து ரெண்டே இருந்தது. இந்த நடராஜாவுக்காக மூலதனம் இருந்தால இந்த மூலதனத்தை கொண்டு அந்த கிராமத்தை அப்படியே வாங்கிட்டார். இந்த கிராமத்தை வாங்கினதுக்கப்புறம் அது கொஞ்சம் வசதிகள்லாம் வாய்க்கால் வசதிகள்லாம் இன்னும் விசேஷமாக ஏற்பட்டுது. ஏற்பட்டு அது ரொம்ப நல்லா விளையிறதுக்கு ஆரம்பிச்சிது அந்த கிராமம். இந்த மூலதனத்துலேருந்து வாங்கினது ஏகபோக கிராமமாக வாங்கிவிட்டேன். வாங்கினோடனே நிறைய விளைஞ்சது. விளைஞ்சதுக்கப்புறம் நான் சொன்னது ஒரு ஞாபகம் இருந்தது. அது நல்ல கோவிலாக கட்டுவிட்டா ரொம்ப அழகான கோவிலாக கட்டுவிட்டா அவ்வளோ மூலதனம் வந்து தேவையில்லை. அதில் ஒரு நடராஜா விடுதலை பண்ணிட்டார் அந்த கோவிலில். இந்த நடராஜாவுடைய சொந்த நடராஜாவா இந்த நடராஜாவுடைய ஒரு ஆசிரித நடராஜாவா இன்னொரு நடராஜா வந்துட்டார் அந்த கோவிலுக்கு. அந்த கோவிலுக்கு அதே மாதிரி உத்சவமூர்த்திகள் நடராஜா எல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு கோவில் கும்பாஷன் பண்ணி ஒன்று ரொம்ப அழகான கோவிலாக கட்டி நடத்திட்டு. சிவசிவ 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 பவாய தேவாய நம சர்வாய தேவாய நம ஈசானாய தேவாய நம பசுபதியே தேவாய நம உக்ராய தேவாய நம ருத்ராய தேவாய நம பீமாய தேவாய நம மகதே தேவாய நம மகதே தேவன மகாதேவன் தெருவன் மகாதேவன் மகாதேவன் மகதா மகான் தேவா மகதே 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 தேவாய நமன் சொல்றது மகாதேவன் தெருவனுக்கு எல்லாரும் சிவமா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம பார்வதி பதயே கோவிந்தநாமத்தின் கீர்த்தனம்